வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி அண்ட் ஷாஷா. இன்னும் மட்டும் இல்லாம உள்ளடக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டிலேயே நம்ம செய்ய போற ஃபேஷியல் கம்ப்ளீட் பப்பாயா ஃபேஷியல் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளென்சரும் டோனரும் பண்ண போறோம். ஸோ கிளென்ஸ் பண்றதுக்கு வந்துட்டு நான் ரோஸ் வாட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் சோப்போட்டெலாம் வாஷ் பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளென்சிங் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நான் டோனரும் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த டோனர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபேஷியல் ஸ்டெப்ஸ்க்குள்ளே போகலாம். வாங்க. ஒரு சின்ன பப்பாயா, அந்த பப்பாயாவில் 1/4 பப்பாயா எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது பப்பாயாவோட கால் சைஸ் இருந்தால் மட்டுமே போதும். நல்ல பழமாக எடுத்துக்கோங்க, காயாக எடுத்துட வேண்டாம். இந்த பப்பாயை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு, மிக்சியில் போட்டு அடித்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டு தான் வந்து நம்ம அடுத்த 3 ஸ்டெப்ஸுக்குமே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா ஸ்மூத்தாக அடித்து எடுத்துக்கோங்க. எந்த ஒரு அந்த திப்பி திப்பிலாம் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸோட நம்ம அடுத்த 3 ஸ்டெப்ஸ்க்கு போகலாம். வாங்க. நம்ம அடுத்து செய்ய போகிறது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப். ஸ்க்ரப் வந்துட்டு செய்கிறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த தடவையும் சுகர் தான் எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் பப்பாயா பல்போட வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுறோம். இந்த எடுத்துருக்க சுகரில் பாதி ஆட் பண்ணி நல்லா அதில் கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். நான் இப்போ இந்த சுகர் வந்து நம்ம ஃபேஸை ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வேஸ்லின் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எதாவது மாய்ஸ்சரைசர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா அது கூட பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு அந்த கலரே பார்த்தீங்கன்னா ஒரு ஹல்வா கலர் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் நம்ம இதை அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பாதி சுகர் தான் எடுத்திருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி சுகரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி சுகர் வந்து ஃபேஸில் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேன் எல்லாத்தையுமே போக்கும். இந்த ஸ்டெப் வந்துட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணலாம். கண்டிப்பாக 3-4 மினிட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பண்ணாதீங்க, ரொம்பவே ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஃபேஸில் எந்த விதமான எரிச்சலும் இருக்காது. ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைட்டாக தண்ணியில் டிப் பண்ண ஒரு பேடு, காட்டன் பேடை வந்துட்டு ரெஃப்ரிஜ்ரேட்டரில் வச்சுட்டு, ஸோ ரெஃப்ரிஜ்ரேட்டரில் வச்சுட்டு எடுத்தால் அந்த சில்னஸ் வந்துட்டு நான் இப்போ வைப் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டைரெக்டாக ஐஸ் க்யூபை வந்து ஃபேஸில் வைக்க முடியாது அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாஜ் க்ரீம். மசாஜ் க்ரீம் செய்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, வெறும் பப்பாயா பல்ப் மட்டும் போதும். இதை கையில் எடுத்துட்டு நம்ம வந்து ஃபேஸில் நல்லா தேய்ச்சி சர்க்குலர் மோஷனில் வந்து சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸில் வந்துட்டு மசாஜ் பண்ணலாம். இந்த மாதிரி பப்பாயா வந்து என் ஃபேஸில் போட்டால் எனக்கு சூடு, எனக்கு வந்துட்டு ஹீட்னால பாயில் பிம்பிள் எதாவது வந்துடும் அப்படின்னு பயப்படுறீங்கன்னா, இந்த மசாஜ் கூட மசாஜ் க்ரீம் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, 3-4 ட்ராப்ஸ் மில்க் எடுத்துக்கணும். பச்சையான பால் எடுத்துட்டு இந்த பப்பாயா கூட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் கண்டிப்பாக வரவே வராது, சாஃப்ட்னஸும் இருக்கும். நான் அதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டேன், 8 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக்கு என்ன எடுத்துருக்கோன்னா, பப்பாயா பல்ப் எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு சின்ன லெமனோட ஹாஃப் லெமன் போதும். இந்த லெமன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம கர்டு எடுத்திருக்கோம். கர்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். இந்த கர்டு வந்துட்டு நம்ம ஃபேஸை ரொம்ப சாஃப்டாகவும் சப்ளாகவும் வைக்கும். உங்ககிட்ட யோகர்ட் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக கடலைமாவு. கடலைமாவு வந்துட்டு நல்லா இது கூட மிக்ஸ் ஆகி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகணும், காயும் போது அது நல்லா ஃபேஸை டைட்டன் பண்ணும். ரிங்கிள்ஸ்லேருந்து அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இதில் கடலைமாவு ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கடலைமாவு ஒத்துக்காது அப்படின்னா பயிறு மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். திக்காக அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் காயறதுக்கு 20-25 மினிட்ஸ் நிச்சயம் ஆகும். அது காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, தனி தெளித்து லைட்டாக மசாஜ் பண்ணி நம்ம வந்துட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம்.
இப்ப நம்ம கம்ப்ளீட் ஃபேஷியல் வந்துட்டு பண்ணி முடிச்சாச்சு. அதுல எஸ்பெஷலா மூணு ஸ்டெப் வந்துட்டு கம்ப்ளீட்டா பப்பாயா வச்சு மட்டுமே பண்ணிருக்கோம். கிளென்சிங்கும் கூட நம்ம பப்பாயா ஜூஸோட வந்துட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்து ஆட் பண்ணி கிளென்ஸ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஃபைவ் ஸ்டெப்பையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மந்த்லி ட்வைஸ், அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு க்ளோ தெரியும். ஆக்சுவலா பப்பாயா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னும் கொஞ்சம் அந்த கோல்டன் ஆரஞ்சா ஷைன் ஆகுற மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும், ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் ஐக்கானை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தானாவே பாப்பப் ஆகும். Thank you for watching.